வணக்கம் நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MT1 அதாவது மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஒன்றுங்கிற சப்ஜெக்டோட ரிவ்யூஸும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு யூனிட் வைஸாக. ஸோ இது வந்து 17 இருக்கும், அதே மாதிரி 13 ரெகுலேஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்க 5 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் யூனிட் மெட்டல் காஸ்டிங் ப்ராசஸ்ஸு, செகண்ட் யூனிட் ஜாயினிங் ப்ராசஸ்ஸு, தேர்ட் யூனிட் வந்து மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ்ஸு, ஃபோர்த் யூனிட் வந்து ஷீட் மெட்டல் ப்ராசஸ்ஸு, ஃபிஃப்த் யூனிட் வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான யூனிட்னா அந்த க்ரீனில் கொடுத்துருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா ஜாயினிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் காஸ்டிங் ப்ராசஸ்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது யூனிட் 2 வந்து ஃபஸ்ட்டு படிங்க, யூனிட் 1 வந்து செகண்டு படிங்க, யூனிட் 5 வந்து தேர்டு படிங்க, அதுக்கப்புறம் யூனிட் 4 வந்து ஃபோர்த்தாக படிங்க, யூனிட் 3 கடைசியாக படிச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்ன சின்ன யூனிட் வைஸாகவும் கேள்வி கம்மியாக இருக்கிற வயசாகவும் நான் அதை கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஈஸியாக வந்து இந்த வயசில் இந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து போர்ஷனை முடிக்கலாம், நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யூனிட் 2 வந்து ஃபஸ்ட்டும், யூனிட் 1 செகண்டும், யூனிட் 5 வந்து தேர்டாகவும், யூனிட் 4 வந்து ஃபோர்த்தாகவும் படிங்க, யூனிட் 5 வந்து யூனிட் 3 வந்து கடைசியாக படிச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒவ்வொரு யூனிட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 1 மெட்டல் காஸ்டிங் ப்ராசஸ்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து மூணு பார்ட் ஆஃப் க்வெஷ்சன் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மெல்ட்டிங் ஃபர்னஸ்ஸு. ஸோ அதில் வந்து ரெண்டு ஃபர்னஸ் இருக்குது, பிளாஸ்டிக் ஃபர்னஸ்னு ஒன்று, குப்ளா ஃபர்னஸ்ஸு, இது ரெண்டுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ அப்போ அதில் குப்ளா ஃபர்னஸ்னு ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் காஸ்டிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ரெஷர் டை காஸ்டிங்கு, சென்ட்ரிஃபிகல் காஸ்டிங்கு, கார்பன் டை ஆக்சைடு ப்ராசஸ்ஸு. ஸோ இதுகளை நல்லா பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து சாண்ட் காஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் அலவன்ஸு, மோல்டிங் சாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெஸ்டிங்ஸு, இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், கோர் டைப்ஸு, அப்புறமேட்டு மோல்டிங் மெஷின்ஸு, இந்த மூணு டைப் தான் இருக்குது. இந்த மூணு டைப்லேருந்து, அதாவது இந்த யூனிட்டில் இந்த மூணு பார்ட்டு, இந்த மூணு பார்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு க்வெஸ்சன் வந்துடும். 13 மார்க் க்வெஸ்சன்லேயும் வந்துடும், 15 மார்க்கில் வந்தாலும் வரலாம். ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா தியரியில் பேப்பர்லலாம் ப்ராப்ளம் கேட்குறாங்க, ப்ராப்ளம் வடி பேப்பர்லாம் தியரி கேட்குறாங்க, அதனால் கொஞ்சம் ப்ராப்ளத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. கிட்டா யூனிட் 1 ஓவர், யூனிட் 2 ஜாயினிங் ப்ராசஸ்ஸு. யூனிட் 2 ஜாயினிங் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது ஒன்று வந்து ஃபிஷன் வெல்டிங் வந்து ஒரு பார்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷன் வெல்டிங் வந்து ஒரு பார்ட்டு, ரெண்டு பார்ட்டு. ஸோ இப்போ ஃபிஷன் வெல்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்கு. ஸோ அதை வந்து மேனுவல் மெட்டல் ஆர்க் வெல்டிங்னு கேட்கலாம், இல்லை MMAW கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கேஸ் டங்ஷன் ஆர்க் வெல்டிங்கு, GTAW சொல்லலாம், இன்னொன்று வந்து டிக் வெல்டிங் சொல்லலாம், TAG வெல்டிங்னு சொல்லலாம், டங்ஸன் நட்டு கேஸ் வெல்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங், அது வந்து GMAW சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து மிக் வெல்டிங் சொல்லுவாங்க, MIG சொல்லுவாங்க. அதே மாதிரி சப்மெர்ஜ்டு ஆர்க் வெல்டிங், இன்னொன்று வந்து எலக்ட்ரோஸ்லாக் வெல்டிங்கு. அதுக்கடுத்து வந்து இது வந்து நான் ஃபிக்ஷன் வெல்டிங்னு சொல்லி ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் வெல்டிங் இருக்குது, பிளாஸ்மார்க் வெல்டிங் இருக்குது, தெர்மிட் வெல்டிங் இருக்குது, எலக்ட்ரான் பீம் வெல்டிங் இருக்குது, ஃப்ரிக்ஷன் வெல்டிங் இருக்குது, ஃப்ரிக்ஷன் சில் வெல்டிங் இருக்குது, லேசர் பீம் வெல்டிங் இருக்குது, இன்னொன்று வந்து வெல்டிங் டிஃபெக்ட்ஸு. ஸோ இப்போ இதில் இந்த யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு பார்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து மூணு பார்ட்லன்னா இது இந்த மூணு கொஸ்டின் தான் இருக்கா சார்ன்னு கேட்டிங்கன்னா மூணு கொஸ்டின் தான். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் ஒவ்வொரு வெல்டிங் கேட்குறப்ப அந்த வெல்டிங்கோட படத்தை நீட்டாக வரைஞ்சி ஃபஸ்ட்டு ஒரு பேராக வந்து அந்த படத்தை அந்த வெல்டிங்கை பற்றி சொல்லிவிட்டு, இது என்ன வெல்டிங், ஃபிஷன் வெல்டிங்கா, நான் ஃபிஷன் வெல்டிங்கா, அதில் இருக்க டைப்புங்கிறத சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கடுத்து வந்து அதோட படத்தை நீட்டாக தெளிவாக போட்டுட்டு, படத்தை பென்சிலில் வரைஞ்சி, பார்ட்ஸ் எல்லாம் பேனலில் குறித்து, அடுத்து வந்து அப்படியே அதோட கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதி, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எந்த இடத்துக்கு அப்புறமேட்டு எது இருக்குது அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி, அதுக்கப்புறமேட்டு அதோட ஒர்க்கிங்கை எழுதி, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுனீங்கன்னா நீட்டாக முடிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் வெளில கண்ணாப்னு வரைஞ்சிங்கன்னா தான் தப்பாயிடும். அடுத்து யூனிட் 3 மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸ்ஸு. ஸோ மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸில் மூணு இருக்குது, ஒன்று வந்து ஃபோர்ஜிங்கு, ரோலிங்கு, நாலு இருக்குது, ட்ராயிங்கு, எக்ஸ்ட்ரூஷனு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜிங் ஹேமர்ஸு, பவர் ப்ரெஸ்ஸஸ்ஸு. அதே மாதிரி ரோலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் மில் டைப்ஸு, ரோலிங் மில் மெட்டல், ரோலிங் ஆஃப் மெட்டல்ஸு, அப்புறமேட்டு ஃப்ளாட் ரோலிங்கு, ஃப்ளாட் ரோலிங்கில் ப்ராப்ளம் வரலாம் பார்த்துக்கோங்க. ட்ராயிங்கில் வந்து ஒயர் ட்ராயிங்கு, ராடு ட்ராயிங்கு, டியூப் ட்ராயிங்கு. எக்ஸ்ட்ரூஷனில் வந்து ஹார்ட் எக்ஸ்ட்ரூஷனு, இம்பேக்ட் எக்ஸ்ட்ரூஷனு, டியூப் எக்ஸ்ட்ரூஷனு, ஹைட்ரோஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரூஷனு, ஓகேங்களா? ஸோ இது வந்து யூனிட்டு
த்ரீயில். ஸோ இதில் வந்து நாலு பாட்டு இருக்குது, ஓகேவா? இதில் வந்து நாலு பாட்டு இருக்குது, இந்த நாலு பாட்டையும் பார்த்துக்குங்க. ட்ராயிங் முக்கியம், பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதுங்க, பேராவாக எழுதிடாதீங்க. யூனிட் ஃபோரு ஷீட் மெட்டல் ப்ராசஸ்ஸு. ஷீட் மெட்டல் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஷீட் மெட்டலு, அதில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ரீட்ராயிங் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிச் ஃபார்மிங் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரிச் ஃபார்மிங் ஆப்ரேஷன் மெத்தட்ஸு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து ஃபார்ம் பிளாக் மெத்தடு, இன்னொன்று வந்து மேட்டிங் டே மெத்தடு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸஸ்ஸு, ப்ரெஸ்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ப்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஷல் ஃபார்மிங்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஒம்பது டைப் இருக்குது, அந்த ஒம்பது டைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் உள்ள டயக்ராமு என்னங்கிறத பார்த்துக்கோங்க. மாற்றி டயக்ராம் எதுவும் வரைஞ்சிடாதீங்க, மாட்டிக்குவீங்க. ஸோ ஹைட்ரோ ஃபார்மிங்கு, ஒன்று வந்து ஹைட்ரோ ஃபார்மிங், இன்னொன்று ரப்பர் ஹைட்ரோ ஃபார்மிங், இன்னொன்று ரப்பர் பேட் ஃபார்மிங்கு, இன்னொன்று மெட்டல் ஸ்பின்னிங்கு, எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங்கு, மேக்னெட்டிக் ப்ளஸ் ஃபார்மிங்கு, பீன் ஃபார்மிங்கு, சூப்பர் பிளாஸ்டிக் ஃபார்மிங்கு, மைக்ரோ ஃபார்மிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃபார்மிங்ஸ் வந்து நைன் டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கன்னா யூனிட் ஃபோர் வந்து ஓவரு. யூனிட் ஃபைவ் வந்து மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸு. ஸோ மேனுஃபேக்சரிங் பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக்ஸு, இன்னொன்று வந்து தெர்மோசிட்டிங் பிளாஸ்டிக்ஸு. ஸோ தெர்மோ பிளாஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து மோல்டிங்கு, இன்னொன்று வந்து பாண்டிங்கு. பாண்டிங்கிறத வெல்டிங்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான், மோல்டிங்கு. ஸோ மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங்கு, அதோடய டைப்ஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அடுத்து வந்து ப்ளோ மோல்டிங்கு, ரொட்டேஷ்னல் மோல்டிங்கு, ஃபிலிம் ப்ளோயிங்கு, அப்புறமேட்டு வந்து தெர்மோ ஃபார்மிங்கு. பாண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷன் பாண்டிங்கு, இண்டக்ஷன் பாண்டிங்கு, அல்ட்ராசோனிக் பாண்டிங்கு. அடுத்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் மோல்டிங்கு, ட்ரான்ஸ்ஃபர் மோல்டிங்கு, பிளாஸ்டிக் லேமினேஷன்ஸு. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் பார்ட் இருந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க, ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இதில் மெயினு மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எழுதுறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொன்ன கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸு. ஸோ மூணு பார்ட் இருக்கிறதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் ஒன்று, யூனிட் டூ, யூனிட் ஃபைவ்ல இருக்க போர்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. யூனிட் த்ரீ, யூனிட் ஃபோரில் வந்து இப்போ நாலு பார்ட் இருந்துச்சுன்னா அதில் ரெண்டு பார்ட் படித்து வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போதுமானதாக இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி எக்ஸாமு எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே, தியரி பேப்பரை எழுதுறதுக்கு ஒரு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதோட படம் வரைகிறது ரொம்ப முக்கியம். படம் வரைஞ்சி பார்ட்ஸ் குறிங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்க, ஒர்க்கிங் எழுதுங்க, ஏதாவது பிரின்சிபல் இருந்துச்சுன்னா அந்த பிரின்சிபல் எழுதுங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுங்க. நார்மல் அட்வான்டேஜ் நார்மல் டிஸ்அட்வான்டேஜ் தான், அதில் புதுசாக நம்ம எழுதணும் எழுதுறது கிடையாது, சரிங்களா? ஆனால் இது எல்லாமே பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக எழுதணும். முடிஞ்சால் டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எங்களுக்கு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்கள் காலேஜில் விட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக்கு ப்ளூ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. பென்சில் யூஸ் பண்ணுறப்ப அந்த சீவர பென்சில் மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க, மைக்ரோடிக் பென்சில் வச்சுக்கோங்க. சிவிக்கிட்டு இருக்க டைம் வேஸ்ட் ஆகும், அதனால் மைக்ரோடிக் பென்சில் வச்சுட்டு படத்தை வரைங்க. நம்மள்கிட்ட கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கலர்டு புக்லெட்டு. ஸோ ஒயிட் புக்லெட் கிடையாது, கலர்டு புக்லெட் இருக்கும், ஒன்று க்ரீனில் இருக்கும் இல்லை ப்ளூ ஷேடிங்கில் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் அதில் வரைஞ்சால் நல்லாயிருக்கும். படம்லாம் நல்லா வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் பிளாக் லெட்லேயே வரையலாம். பிளாக் லெட்டில் வரைஞ்சி பார்ட்ஸ் வந்து ப்ளூ லெட்லலாம் எழுதிங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதுக்கே வந்து அவங்க அம்மா ஆட்டோமேட்டிக்காக மார்க் கொடுத்துருவாங்க. படத்தை தெளிவாக வரைஞ்சிட்டிங்க, ஸ்கேலு பென்சிலு அதெல்லாம் யூஸ் பண்ணி நீட்டாக படத்தை வரைஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு உங்களுக்கு மார்க் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முதல்ல எந்த கொஸ்டின் தெரியுமோ அந்த கொஸ்டினை எழுதுங்க, டூ மார்க்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் இதில் பாஸ் ஆகிடலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த யூனிட்டில் இப்போ நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல்.